அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பகால கீபோர்டு பயிற்சியாளர்களுக்கான வீடியோ இது. அதாவது சி ஸ்கேல், டி ஸ்கேல், எஃப் ஸ்கேல் இப்படி மாற்றி மாற்றி வாசிக்கும் பொழுது விரல்கள் வந்து சரிவர இயங்காது ஆரம்ப காலத்தில். அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அது வெஸ்டர்னில் தான் வந்து ஏபிசிடி வச்சு ஒவ்வொரு ஸ்கேலாக வாசிக்கணும். மெல்லிசையிலையும் அது மாதிரி இருக்குது, திரைப்பட பாடல்கள்லையும் எல்லா ஸ்கேல்லையும் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இசையை வந்து முழுமையாக கற்றுக்கிறதுக்கு சி ஸ்கேல் மட்டுமே போதும். சியில் சி மைனர், சி மேஜர், இப்படி பலவித ஸ்கேல் இருக்குது. சி ஸ்டார்டிங்காக வச்சு அந்த ஸ்கேலில் மட்டுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பாடல்களை வாசிச்சிட முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ரிஸ்க் எடுத்து பல ஸ்கேலை பழகணும்? முதல்ல சியை வந்து முழுமையாக பழகிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு புது சேனல் வழியாக ஒருகட்டை சுருதி அப்படின்ட்டு அந்த சேனல் நேம். அந்த ஒருகட்டை சுருதிலேயே எல்லா பாடலையும் வாசிக்கிற மாதிரி நொட்டேஷனோடு நான் கொடுத்துட்டு வர்றேன். அதனுடைய லிங்க்கு கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடை மார்க் எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த வகையில் முதல் பாடல் பஞ்சவர்ணக்கிளி படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வந்த கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் பாடல். இப்போ நோட்டேஷனோடு அதை நம்ம வாசித்து காமிக்கிறோம். சமம் பதா தானிர பதா மாத்தப்ப